ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஆளு சமையல்ல இருந்து குழிப்பணியாரம் செய்யறது எப்படி, அதாவது சாஃப்டான குழிப்பணியாரம் செய்யறது எப்படிங்கிறத பார்க்க போறோம். அதுக்கு தேவையான அளவு மாவு. மாவுனா பணியாரத்துக்குன்னு எதுவும் தனியாக அரைக்கல, நம்ம இட்லி மாவே ஒரு 3 நாள் 4 நாள் ஆகி மீதி ஆயிருக்கு இல்லையா, அந்த மாவையே பயன்படுத்தி பணியாரம் செய்யறது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தா, ஒரு பெரிய வெங்காயம் ஒரு 5 எடுத்து பொடி பொடியாக நறுக்கிக்கணும். அப்புறம் ஒரு 5-6 பச்சை மிளகாய், உங்களுக்கு காரம் தேவையான அளவுக்கு. அப்புறம் கறிவேப்பிலை, தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், அப்புறம் 2 முட்டை. அதாவது நீங்கள் சைவம் சாப்பிட்றவங்களா இருந்தால் முட்டை இல்லாமல் கூட செஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு வாணலி அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஒரு 2 தேக்கரண்டி அளவுக்கு ஊற்றிக்கிறோம். ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே அதில் கடுகு போடுறோம். கடுகு போட்டு கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிக்கும். கடுகு வெடித்த உடனே உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இந்த ரெண்டையும் கலந்துக்கிறோம். கலந்துக்கிட்டு இதை நல்லா வறுக்கிறோம். கடுகு உளுந்து நல்லா பொன்னிறமாக வறுப்பட்ட உடனே இப்போ நம்ம வெங்காயத்தை போடுறோம். அடுப்பு வந்து கொஞ்சம் சிம்லேயே வச்சுக்கலாம், இல்லைன்னா தீஞ்சிரும். அடுத்து பச்சை மிளகாயை போடுறோம், அடுத்து கருவேப்பிலை போடுறோம். இதெல்லாம் போட்டு நல்லா வறுக்கிறோம். இந்த வெங்காயம் வந்து ஒரு கண்ணாடி பதம், நல்லா எண்ணெயில் வதங்கி ஒரு கண்ணாடி பதம் வரும். அப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மாவு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாவில் கொட்டி கலந்துட்டு அந்த முட்டையும் அந்த மாவுலேயே உடச்சி ஊற்றி நல்லா கலந்துட்டு, தேவையான உப்பு மாவுலேயும் இருக்கும், உப்பு பத்தலை அப்படின்னா நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு மாவை நல்லா கலந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பணியாரம் ஊற்றணும். சின்ன ஒரு சமையல் குறிப்பு, இப்போ சில பேருக்கு வெங்காயம் அரைக்கும்போது கண்ணில் என்ன ஆகும்னா அப்படியே தண்ணீர் வந்துகிட்டே இருக்கும். இந்த வெங்காயம் அறுக்கும்போது நம்ம கண்ணில் தண்ணீர் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம வெங்காயத்தை நறுக்கும்போது அந்த அருவமனையில் வந்து மேல் புறத்தில் ஒரு 1/2 வெங்காயத்தை கட் பண்ணி அதில் பொறி வச்சுட்டு வெங்காயத்தை நறுக்கணும் அப்படின்னா நம்ம கண்ணில் வந்து தண்ணி வராது. இப்போ இந்த வெங்காயத்து கூட கேரட் பிடிக்கும் அப்படின்னா, கேரட்டை கூட அப்படியே கேரட் துருவியில் சின்ன சின்னதாக பூ மாதிரி துருவி அதையும் இந்த வெங்காயத்து கூட கலந்து அதையும் மாவில் கலந்து பணியாரம் செய்யலாம். இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து முட்டையை உடச்சி மாவில் ஊற்ற போகிறேன். இப்போ வெங்காயத்தை கொட்டியாச்சு, கொட்டிட்டு நல்லா கலந்துக்கிறோம். இப்போ வந்து பணியாரக்கல் அடுப்பில் வச்சு நல்லா சூடானவுடனே அதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஸ்பூனில் அல்லது ஏதோ ஒரு கரண்டி பாட்டிலே கூட நீங்கள் அப்படியே ஊற்றுங்க. ஒவ்வொரு குழிலையும் கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு இப்போ மாவை வந்து எடுத்து ஒவ்வொரு குழிலையும் விடுறோம். மாவை விட்டுட்டு இப்போ வந்து நான் மூடி வச்சிடுறேன். ஒரு 3 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தா பணியாரம் அப்படியே மேலே வந்து உப்பிட்டு வந்திருக்கும். அப்புறம் நம்ம திருப்பி போடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெய் விடுறதுக்கு ஈஸியாக இந்த ஆயில் கேன் அதெல்லாம் நான் வாங்கலை. இந்த விம் லிக்யூட் பாட்டில் இருக்கு இல்லைங்களா, அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஹாட் வாட்டர் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் எண்ணெயை விட்டுக்கிட்டு அதுலேருந்து நான் ஈஸியாக கையிலெலாம் கொட்டாமல் விட்டுக்குவேன். ரொம்ப எளிமையாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான கருவேப்பிலெல்லாம் நான் வந்து எப்பயுமே கடையிலேயே வாங்க மாட்டேன். வீட்லேயே நான் வந்து மரம் வச்சு வளர்த்துட்ருக்கேன். மருந்தடிக்காமல் இயற்கையான முறையில் இருக்கிற இந்த கருவேப்பிலை மரத்துலேருந்து டெய்லி நான் ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை பறித்து சமையலுக்கு பயன்படுத்திக்குவேன். இப்போ பாருங்கள், மூடி வச்ச உடனே அப்படியே உப்பிட்டு வந்துருச்சு. ஒரு பக்கம் அப்படியே பொன்னிறமாக மாறிடுச்சு. இப்போ நம்ம அதை திருப்பி போட்டுக்கிறோம். சுவையான பஞ்சு போல் பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இது கூட வந்து தேங்காய் சட்னி தொட்டுட்டு சாப்பிட்டா ரொம்ப சுவையாக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையிலும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.